தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி உங்களுடன் இணைவது நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் தகவல்களை தொகுத்து வழங்கியவர் முதலில் செய்திகளை பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் வென்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் வாழ்த்து பதவியேற்பு விழாவிலும் கலந்து கொள்ள பிரதமர் அழைப்பு காசா பிரச்சினைக்கு தீர்வு காண அமெரிக்காவின் யோசனையை ஏற்றுக்கொள்ளும்படி ஹமாஸ் இயக்கத்திற்கு சமரச தூதுவர் குழு அறிவுறுத்தல் நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கி சீன விண்கலம் சாதனை இலங்கையில் வெளுத்து வாங்கும் கனமழை பல்வேறு விபத்துகளில் பதினைந்து பேர் உயிரிழப்பு மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு புறப்பட்டார் மக்களவைத் தேர்தலில் வென்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு மத்தியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த தேர்தலுக்கும் பாஜகவின் சாதனைக்கும் உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள செய்தியில் சுமார் அறுபத்தைந்து கோடி வாக்காளர்கள் வாக்களித்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இதேபோல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் இந்தியாவுடனான சிறப்பு வாய்ந்த தனித்துவமான வியூக உறவுக்கு ரஷ்யா முக்கியத்துவம் அளிப்பதாகவும் இருதரப்பு நல்லுறவுகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள செய்தியில் மூன்றாவது முறையாக உள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இருநாட்டு மக்களின் அடிப்படை நலனுக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்பட சீனா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் தெரிவித்துள்ளார் இந்தியாவை தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையில் வழிநடத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கும் பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் இந்தியாவும் பிரிட்டனும் மிக நெருக்கமான நட்புறவை கொண்டுள்ளன என்றும் இந்த நட்புறவு மேலும் செழித்துவோங்கும் என்றும் தாம் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் என் கூட்டணியின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாலத்தீவு அதிபர் முகமது முயஸ் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் இருநாட்டின் பகிரப்பட்ட நலன்களை முன்னேற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயல்பட தாம் எதிர்நோக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு உலக நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாஜக தலைமையிலான கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் மோடியின் பதவியேற்பு விழாவிற்கு அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நேபாளம் மாலத்தீவு பூட்டான் இலங்கை வங்கதேசம் மற்றும் மொரீஷியஸ் நாட்டின் தலைவர்கள் விழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரம் சிங்கே மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மோடிக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்தார் அப்போது அவரை பதவியேற்பு விழாவிற்கு வருமாறு மோடி அழைப்பு விடுத்தார் அவரும் அதனை ஏற்றுக்கொண்டார் அதேபோல வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் தொலைபேசியில் உரையாடிய மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார் அதை அவர் ஏற்றுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தாகல் பிரசந்தாவுடன் தொலைபேசியில் உரையாடிய மோடி விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் மேலும் பூட்டான் பிரதமர் மொரிஷியஸ் அதிபருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது நேட்டோ தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருப்பதை உச்சி மாநாடு உறுதி செய்யும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் நேட்டோ உச்சி மாநாட்டையொட்டி நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் ஜெனரல் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சந்தித்தனர் ஆண்டனி பிளிங்கன் இது குறித்து பேசிய போது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் நேட்டோ ஒரு சிறந்த கூட்டணிக்கான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது எனவும் மேலும் இந்த கூட்டணி இனி வரும் ஆண்டுகளிலும் நிலையாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் நேட்டோ அமைப்பு உக்ரைனுக்கான ஆதரவை எவ்வாறு வலுப்படுத்துவது மற்றும் வலுவான கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து உச்சி மாநாட்டில் பேசப்பட்டது என அவர் கூறினார் கூட்டணியின் எழுபத்தைந்து ஆண்டுகால நிறைவை கொண்டாடுவதற்கு இது ஒரு சிறந்த நிகழ்வாக இருக்கும் என்றும் உலக வரலாற்றில் நாட்டோ தொடர்ந்து வெற்றிகரமான கூட்டணியாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்தார் காசா பிரச்சினைக்கு காண ஏதுவாக அமெரிக்காவின் யோசனையை ஏற்றுக்கொள்ளும்படி ஹமாஸ் இயக்கத்திற்கு சமரச தூதுவர் குழு அறிவுறுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக சண்டை நீடித்து வருகிறது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சண்டையை நிறுத்த வேண்டுமென உலக நாடுகள் தெரிவித்து வருகின்றன இதற்காக கத்தார் எகிப்து நாடுகள் சமரச தூது குழுக்களாக செயல்படுகின்றன இந்த தூதுக்குழுவில் உள்ள கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி மற்றும் எகிப்திய உளவு பிரிவு தலைவர் மேஜர் ஜெனரல் அபாஸ் கமீல் ஆகியோர் ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அவர்கள் அமெரிக்கா ஏற்பாட்டில் இஸ்ரேல் தெரிவித்துள்ள அமைதி யோசனையை ஏற்றுக்கொள்ளும்படி ஹமாஸ் இயக்கத்தை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா மீதான எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காசா மீதான மோதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இஸ்ரேல் காசா இடையேயான மோதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் நாட்டின் டெல் அவீவ் நகரில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக பங்கேற்றனர் பிணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்ய கோரியும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு பதவி விலக வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர் இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் மாறியது சீனாவின் சியாங் இ சிக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள விண்கலம் நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது நிலவின் மற்றொரு பக்கத்தில் உள்ள தென் தென்துருவ பகுதியில் விண்கலங்களை தரையிறக்குவது மிகுந்த சவால்மிக்க பணியாகும் இந்தியாவின் சார்பில் விண்ணில் செலுத்தப்பட்ட சந்திரயான் மூன்று விண்கலம் நிலவின் தென் பகுதியில் சாஃப்ட் லேண்டிங் செய்து வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை படைத்தது இந்நிலையில் சீனாவும் நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்யவும் அங்கிருந்து மண் மாதிரிகளை கொண்டுவரவும் சியாங் இ ஆறு என்ற விண்கலத்தை வடிவமைத்து விண்ணில் செலுத்தியது இந்த விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் உள்ள மலைப்பாங்கான இடத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி தரையிறங்கியிருப்பதாகவும் இது சீன விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல் சாதனை என்றும் அந்நாட்டு தேசிய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விண்கலம் நிலவிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது தென்னாப்பிரிக்காவில் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது நாடு முழுவதும் உள்ள மாகாணங்களில் பதிவான தொன்னூறு சதவீத வாக்குகள் எண்ணப்பட்டன இதில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பத்தி ஓரு சதவீத வாக்குகளும் ஜனநாயக கூட்டணிக்கு இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளும் கிடைத்துள்ளன அதே நேரத்தில் முன்னாள் அதிபர் ஜாக்ஹோபின் கட்சி முப்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளது தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது ஆப்கானிஸ்தானில் நதியில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் இருபது பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் உள்ள நதியில் பெண்கள் குழந்தைகள் ஆகியோருடன் சென்று கொண்டிருந்த படகு எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியது தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் தண்ணீரில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஐந்து பேரை மீட்டனர் அதற்குள் இருபது பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் அவர்களில் ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் எஞ்சினில் தீப்பிடித்ததால் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஜப்பான் தலைநகர் டோக்கியோ அருகே உள்ள நரிடா விமான நிலையத்திலிருந்து சரக்கு விமானம் ஒன்று புறப்பட்டது சிறிது நேரத்திலேயே நடுவானில் அந்த விமானத்தின் இன்ஜினில் தீப்பிடித்தது இதையடுத்து கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அந்த விமானி உடனடியாக விமானத்தை தர இறக்கினார் இதனால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது விமானம் தீப்பிடித்ததற்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்கும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட உள்ளனர் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க இரு நாட்டு அரசு சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அங்குள்ள எண்பது ஏக்கர் அளவிலான தளத்திற்கு நேற்று முதல் சுமார் தேசிய காவலர் படை வீரர்கள் முன்னூறு பேர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அப்போட்டால் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் இறுதியில் ஆயிரத்து எழுநூறு வீரர்கள் வரை தளம் விரிவாக்கம் செய்யப்பட்டு சட்டவிரோத நுழைதலை தடுக்க பணியமர்த்தப்படுவர் எனவும் தெரிவித்தார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு புறப்பட்டுச் சென்றார் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்காக போயிங் ஸ்டார் லைனர் எனப்படும் விண்கலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த விண்கலம் முதலில் கடந்த மே மாதம் ஏழாம் தேதி அனுப்பப்பட இருந்த நிலையில் ராக்கெட்டின் ஆக்ஸிஜன் வெளியேற்றும் வாழ்வில் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து பயணம் ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் அதில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி விண்கலம் புறப்படுவதற்கு நான்கு நிமிடங்கள் முன்பாக ராக்கெட்டின் கணினியில் சிறிது பழுது கண்டுபிடிக்கப்பட்டதால் மீண்டும் விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் அனைத்து பழுதுகளும் சரி செய்யப்பட்டு இந்த விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த விண்வெளி ஓடத்தை சுனிதா வில்லியம்ஸ் இயக்கினார் மொத்தம் இருபத்தி ஐந்து மணி நேரம் பயணித்து அவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை அடைவார் இதன் மூலம் சாகச பயணத்தின் மூலம் விண்கலத்தை இயக்கிய முதல் பெண் என்ற சிறப்பை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றுள்ளார் சுனிதா வில்லியம்ஸுடன் அமெரிக்க கடற்படை வீரரும் இந்த விண்கலத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார் பாகிஸ்தானில் நிலக்கரி சுரங்கத்தில் விஷவாயு தாக்கியதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணம் குவட்டா நகரில் தனியாருக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கத்தில் தொழிலாளர்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு அடி ஆழத்தில் பணியில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அந்த சுரங்கத்தில் திடீரென விஷவாயு கசிவு ஏற்பட்டு அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது இதனால் அங்கு பணியில் இருந்த மேலாளர் ஒப்பந்தக்காரர் உள்ளிட்ட பதினோரு பேர் ஒருவர் பின் ஒருவராக மயங்கி விழுந்தனர் தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் சுரங்கத்திற்குள் தூய காற்றை செலுத்தி மீட்பு பணியில் ஈடுபட்டனர் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர்கள் அனைவரும் மூச்சு திணறி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து சுரங்கத்திற்கு சீல் வைத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பங்களாதேஷ் மற்றும் மியான்மரை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது பங்களாதேஷின் டாக்கா சட்டோகிராம் ஷில்லெட் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உயரமான கட்டிடங்கள் குலுங்கின ரெக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளியாக இந்த நிலநடுக்கம் பதிவானது இந்திய நேரப்படி நேற்று மாலை மூன்று பதினான்கு மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் சில நொடிகள் நீடித்ததாக பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்து தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை முன்னதாக கடந்த வாரம் இதே பகுதியில் ஐந்து புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என பங்களாதேஷ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் பெய்த கனமழையால் நிகழ்ந்த விபத்துகளில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக ஐயாயிரம் குடும்பங்களை சேர்ந்த பத்தொன்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிலை என்னவென்று தெரியவில்லை என இலங்கையின் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது மழை மற்றும் வெள்ளம் காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல பகுதிகளுக்கு மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையின் மூன்று ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஜெர்மனியில் பெய்த கனமழை காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் தெற்கு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து டோனூர் நெக்கர் குவன்ஸ் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் தெற்கு பகுதியில் உள்ள ஆற்றங்கரையோர மற்றும் கடலோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது நியூபர்க் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய அறுநூற்று எழுபது பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதிபர் தேர்தலில் ஆளும் மொரேனா கட்சி சார்பில் கிளாடியா ஷெயின்போமும் கன்சர்வேட்டிவ் கூட்டணியைச் சேர்ந்த சாக்ஷில் கேல்விஸும் போட்டியிட்டனர் தேர்தல் அமைதியாக முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது பதிவான அறுபது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளில் ஐம்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று மொரேனா கட்சி ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொண்டது இதன் மூலம் கிளாடியா ஷென்போம் மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக பதவியேற்க உள்ளார் தைவான் நாட்டிற்கு எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களின் பாகங்களை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் பதவியேற்ற நாள் முதல் தாய்வானுக்கு ஆதரவான நிலையில் அமெரிக்கா இருந்து வருகிறது இந்நிலையில் பென்டகன் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தாய்வானுக்கு முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான எஃப் பதினாறு ரக விமானங்களின் பாகங்கள் வழங்க முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் எச்சரிக்கையை மீறி அமெரிக்கா எடுத்துள்ள இந்த முடிவால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் உருவாகியுள்ளது இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதால் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிடப்பட்டுள்ளது இலங்கையில் டெங்கு காய்ச்சல் பரவும் ஆபத்து இருப்பதால் அந்நாட்டு சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையத்தின் இயக்குநர் சுதாத் சமரவீரா இதுவரை இருபத்தி ஐந்தாயிரம் பேரை டெங்கு காய்ச்சலிலிருந்து மீட்டிருப்பதாக குறிப்பிட்டார் அரசு எடுத்து வரும் தீவிர நடவடிக்கை காரணமாக இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார் தற்போது டெங்கு காய்ச்சல் பரவும் ஆபத்து இருப்பதாகவும் எனவே மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் டெங்கு கட்டுப்பாட்டு மைய இயக்குநர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் முப்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த ஆறு மாதத்திற்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் அடிக்கடி வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது இந்நிலையில் பள்ளிக்கூடங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதனால் அங்கு மேலும் பதற்றம் உருவாக்கியுள்ளது அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் தொடர்ச்சியாக ஒன்பது சூறாவளிகள் தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது மேரிலாந்து மாகாணத்தில் சக்தி வாய்ந்த புயல் உருவாகி தொடர்ச்சியாக ஒன்பது சூறாவளிகளை ஏற்படுத்தியது புயலின் மையத்திலிருந்து ஐந்து மைல்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருப்பது இதுவரை வீசிய கடுமையான புயல்களில் ஒன்று என அமெரிக்க தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்த சூறாவளி கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்து வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் மீது விழுந்து சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த பேரிடரால் இதுவரை உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது புயலின் போது வீடுகளின் இடிபாடுகளில் பலர் சிக்கியதில் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் மக்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என அங்குள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு படை தெரிவித்துள்ளது செக் குடியரசில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலும் மோதிக்கொண்டதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான செக் குடியரசிலிருந்து அண்டை நாடான ஸ்லோவேக்கியாவுக்கு நேரடி ரயில்கள் இயக்கப்படுகின்றன செக் குடியரசு தலைநகர் பிராகிலிருந்து ஸ்லோவேக்கியாவின் கோஷிஸ் நகருக்கு பயணிகள் ரயில் புறப்பட்டது அப்போது செக் குடியரசின் புறநகர் பகுதியில் அதே வழித்தடத்தில் சரக்கு ரயிலும் சென்று கொண்டிருந்தது சமிக்கை கோளாறு காரணமாக இவ்விரு ரயில்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபத்தி மூன்று பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது யுக்ரைனுக்கு வருகை தருமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் இந்த உரையாடலின் போது உலக அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியாவின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட ஜெலன்ஸ்கி இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை தொடர தாம் விரும்புவதாகவும் தெரிவித்தார் மலேசியாவில் கடல் ஆமைகளின் எண்ணிக்கையை உயர்த்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் உலக நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன மலேசியாவில் பல தசாப்தங்களாக கடல் ஆமைகளின் எண்ணிக்கை கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது கிழக்கு மலேசிய தீவான ரெடாங்கில் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் ஆமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிதாக இடப்பட்ட ஆமை முட்டைகளை கடற்கரையில் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காலநிலை மாற்றம் காரணமாக கடல் மற்றும் நிலத்தின் வெப்பநிலை உயரும் என ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் அஞ்சுகின்றனர் சராசரியாக முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அடை காக்கப்படும் ஆமை முட்டைகள் நூறு சதவீதம் பெண் குஞ்சுகளே பொறிக்கும் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கும் கீழே இருந்தால் ஆண் குஞ்சுகளே பொறிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் எனவே ஆமை முட்டையிட்ட பிறகு அவற்றை சேகரித்து குஞ்சு பொறிப்பதற்கான வெப்பநிலையில் பராமரித்து குஞ்சு பொறிக்க வைக்கின்றனர் பிறகு வெளிவந்த ஆமை குஞ்சுகளை கடலுக்குள் விடுகின்றனர் ஆமைகளின் எண்ணிக்கையை மீண்டும் உயர்த்த மலேசிய இயற்கை ஆர்வலர்களின் இந்த முயற்சிக்கு உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சூடானில் நிகழ்ந்த மோதலில் பேர் உயிரிழந்தனர் நூற்று ஐம்பது இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் சூடான் நாட்டில் உள்ள கிராமத்தில் அதிரடி படையினர் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினர் நாற்பது ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட வாகனங்களின் உதவியுடன் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் இவர்களில் முப்பத்தி ஐந்து பேர் குழந்தைகள் என யூனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் சூடானில் நடைபெற்று வரும் மோதலில் இதுவரை பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது மெக்சிகோ நாட்டில் தேர்தல் விளம்பர பேனர்களை பயன்படுத்தி ஆடை வடிவமைப்பாளர் ஒருவர் பைகளை உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் மெக்சிகோ சிட்டி நகரில் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற மேயர் தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினரின் விளம்பர பேனர்கள் அந்த பகுதி முழுவதும் வைக்கப்பட்டிருந்தன தேர்தல் நிறைவுக்கு பின் நான்கு நாட்களுக்குள் அவற்றை அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது விளம்பர பேனர்களால் மெக்சிகோ நகரில் பத்தாயிரம் டன் குப்பைகள் தேங்கியுள்ளதாக அமெரிக்கன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாய்களுக்கான படுக்கை விரிப்புகளாகவும் புலம்பெயர்ந்தோருக்கான கூடாரங்களாகவும் தேர்தல் விளம்பர பேனர்கள் பயன்படுத்தப்படுவதாக டிக்டாக் வீடியோ தயாரிப்பாளர் ஒருவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆடை வடிவமைப்பாளர் கேமிலோ மோரல்ஸ் தேர்தல் விளம்பர பேனர்களை மறுசுழற்சி முறையில் பைகள் ஆடைகளாக உருவாக்கியதுடன் அவற்றை மலிவான விலையில் விற்பனை செய்தும் வருகிறார் இதில் மெக்சிகோ நகர ஆளும் கட்சி வேட்பாளர் கிளாரா ஃப்ரூகாடாவின் புகைப்படம் இடம்பெற்ற பைகள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு எதிராக ராட்சத பலூன்களை வடகொரியாவுக்குள் தென்கொரிய ஆதரவாளர்கள் அனுப்பியுள்ளனர் கடந்த வாரம் குப்பைகள் நிறைந்த பலூனை தென்கொரியாவிற்குள் அனுப்பியது வடகொரியா தென்கொரியா ஆதரவாளர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இந்த பலூன்களில் சிகரெட் துண்டுகள் நெகிழி கழிவுகள் போன்ற குப்பைகளை நிரப்பி அந்த பலூன்களை வடகொரியா அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய இரண்டு லட்சம் துண்டு பிரசுரங்கள் அடங்கிய பத்து ராட்சத பலூன்களை வடகொரியா எல்லைக்குள் தென்கொரிய ஆதரவாளர்கள் அனுப்பியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வடகொரியாவை விடுதலை செய் என்ற பெயருடைய அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களால் அனுப்பப்பட்டுள்ள இந்த பலூன்களில் தென்கொரிய இசையை கொண்ட டிரைவ் போன்றவை இருந்ததாக அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தோனேசியா நாட்டில் உள்ள நூசா டெங்கரா மாகாண கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த நான்கு பேர் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர் ரேவரங்கா கிராமத்தில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது அந்த பகுதியில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் வீடு மண்ணில் புதைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண் இரண்டு குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உடல்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புத்துறை ஈடுபட்டது பிரான்சில் குழந்தைகள் அதிக நேரத்தை சமூக வலைதளங்களில் செலவிடுவதை தடுக்கும் வகையில் சமூக வலைதளங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆண்ட்ராய்டு வகை கைபேசி அறிமுகத்திற்கு பின்னர் உலகம் முழுவதும் குழந்தைகள் சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர் இதனால் அவர்களின் படிக்கும் நேரம் குறைவதோடு பார்வை திறனும் பாதிக்கப்படுகிறது இதனை தடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அரசுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை எழுந்தது இதனால் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர பிரான்ஸ் அரசு முடிவெடுத்துள்ளது செல்போன் கணினி உள்ளிட்ட கருவிகளை அதிக நேரம் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகளை ஆராய்ந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க இது தொடர்பாக அமைக்கப்பட்ட வல்லுநர் குழுவுக்கு பிரான்ஸ் அதிபர் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்